ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் 23. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பத்திரப்பதிவுக்கு புதிய நெறிமுறை வந்து வழங்கப்பட்டிருக்கு. அதை வந்து பத்திரப்பதிவுத்துறை ஐஜி சிவன் வந்து வெளியிட்டிருக்காரு. அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி எங்கள் சேனல் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கிங்க. அப்போ தான் எங்களோட வீடியோஸ் உடனே உங்களை வந்து சேரும். முன்பெல்லாம் ஒரு நிலத்தை வாங்கும்போது பத்திரப்பதிவு தனியாகவும் பட்டாமறுதல் தனியாகவும் வந்து செய்ய வேண்டியிருந்துச்சு. ஆனால் தற்போது பார்த்திங்க அப்படின்னா, பத்திரப்பதிவின் போது தானாக பட்டாமாறுதல் ஏற்படுவதற்கான வழிமுறையை அரசு வந்து செஞ்சுருக்காங்க. இந்த நடைமுறை கடந்த 2 ஆண்டுகளுக்கு மேலாக இருந்து வருகிறது. இதன் காரணமாக பத்திரப்பதிவின் போது சொத்து உரிமையாளர் ஆதார் எண் மற்றும் செல்ஃபோனின் ஆகியவற்றை பதிவு செய்வது கட்டாயம் அப்படின்னு பத்திரப்பதிவுத்துறை ஐஜி சிவன் அருள் வந்து சொல்லியிருக்காரு. இது குறித்து அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, ஒரு சொத்தின் ஆவணப்பதிவின் போது ஆவணதாரர்களின் செல்ஃபோன் எண்ணை அளிக்காமல் வேறு நபர்களின் செல்ஃபோன் எண்ணை அளித்திருப்பதும், ஒரே மொபைல் எண் பல்வேறு ஆவணங்களுக்கு உள்ளீடு செய்யப்பட்டதும் கண்டுபிடிக்கப்பட்டிருக்குன்னு சொல்லியிருக்காரு. இனி இந்நிலை தொடராமல் இருப்பதற்காக ஆதாருடன் இணைக்கப்பட்ட செல்ஃபோன் எண்ணையும் பட்டாமாறுதலுக்கான ஆவண விவரங்களை ஆன்லைனில் உள்ளீடு செய்யும் போது தங்களின் சரியான செல்ஃபோன் எண்ணை பொதுமக்கள் அளிக்க சார்பதிவாளர்கள் அறிவுறுத்த வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சம்பந்தப்பட்டவர்களின் மொபைல் எண்களை உள்ளீடு செய்யாமல் ஆவண எழுத்தாளர்கள் தங்களின் செல்ஃபோன் எண்ணை உள்ளீடு செய்து ஆவணப்பதிவிற்கு வரும் பட்சத்தில் சம்பந்தப்பட்ட ஆவண எழுத்தாளர் விவரத்தை மாவட்ட பதிவாளர் மற்றும் துணை பதிவுத்துறைக்கு சார்பதிவாளர்கள் தெரிவிக்க வேண்டும். மேலும் அதிகமாக பயன்படுத்தப்பட்ட செல்ஃபோன் எண்கள் ஆவண எழுத்தாளர் அல்லது அவரின் அலுவலகத்தில் வேலை செய்யும் நபருடையதாக இருப்பின் ஆவண எழுத்தர் மேல் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. இந்த உத்தரவின் காரணமாக பட்டாமாறுதல் விவகாரங்களில் நடந்து வரும் லஞ்ச லாவண்யங்கள் வந்து குறைய வாய்ப்பு இருக்கிறதா வந்து எதிர்பார்க்கப்படுது. இதே மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா தமிழ் 23 சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.